நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வேரிகோஸ் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கால்களில் அதுவும் முக்கியமாக கணுக்கால் கிட்ட கருப்பாய்கிட்டே போகிறதும் அந்தந்த நரம்பு முடிச்சுகளில் கருப்பு கலராக புண்களோ இல்லை அந்த இடத்துல கட்டிகள் மாதிரியும் இருக்கும் அதுலேருந்து எப்போ வேணால் அவங்களுக்கு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த பிரச்சனைக்கான உடனடியான தீர்வுகள் அவங்க என்னெல்லாம் பண்ணலாம் வீட்டில் இருந்த மாதிரியே சேஃபாக அவங்க பண்ணக்கூடிய சில டெக்னிக்ஸ் என்னென்னா அவங்க கையாளலாம் அதை கிளினிக்கலாக நாங்கள் எந்த அளவுக்கு கைடன்ஸ் கொடுத்து அதை கம்ப்ளீட்டாக சர்ஜரி அறுவை சிகிச்சை செய்து கொள்ளாமலேயே அந்த நரம்புகளை எப்படி சுத்தப்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு முக்கியமான தகவல் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கால்கள் நீங்கள் பார்க்கலாம் இவங்க வந்து ஒரு சுகர் பேஷண்ட் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாக சு சர்க்கரைக்காக மாத்திரை எடுத்துட்டாங்க இப்போ தாங்க முடியாத அளவுக்கு கால் வழிகள் இருக்குது கால்களில் எதனால் வழிகள் ஏற்பட்டிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் கருப்பு கருப்பான பிளாக்கேஜஸ் இருக்குது ஸோ அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் இவங்க சுகர் டேப்லெட் போட்டதுனால அந்த கழிவுகள் வெளியேற முடியாமல் கால்களுடைய ரத்தநாள குழாய்களில் அப்படியே காஞ்சி போய் இறுகி போய் நின்ட்டுருக்கு இதனால் போதுமான அளவு இரத்த ஓட்டம் கால்களுக்கு ஏற்படாமல் கால்களில் அதிகபட்சமான வழி இருக்குது இது இன்றைக்கி நிறைய டயபெட்டிஸ்க்காக மாத்திர எடுக்கக்கூடிய பேஷன்ஸ் அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பலன்தான் இது சோப்பை இதற்கான ஈஸியான எளிமையான தீர்வுகள் என்ன அதை எப்படி நாம் கையாள முடியும் சரியான முறையில் அதற்கான வழிவகைகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம் நான் ஏற்கனவே நம்முடைய முந்தைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் எந்த விதமான பிளட் சர்க்குலேஷன் டெக்னிக்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதா இருந்தாலும் பேஷண்ட்டுக்கு கிட்டத்தட்ட இருபது நாட்கள் சரியான உணவு பழக்க வழக்கம் சொல்லித்தரணும் அந்த உணவு பழக்க வழக்கம் பற்றியும் நம்ம தனியாக ஒரு பதிவு நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸோ அந்த உணவு பழக்க வழக்கம் தான் நம்ம இவங்களுக்கு ஒரு ஒன் மந்தாக சொல்லிக் கொடுத்தோம் அவங்களோட சுகர் டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியாச்சு அதற்கு பிறகு தான் நம்ம இப்போ இந்த அளவு ப்ரெஷர் கொடுத்தவங்க கால்களில் சில முக்கியமான புள்ளிகளை உடம்பில் சில முக்கியமான வர்ம புள்ளிகளையும் தூண்டி விட்டுருக்கோம் அப்படி தூண்டிவிட்ட பிறகு எப்படி அவங்க ஸ்கின்ல இருந்து அந்த டாக்ஸின்ஸை வெளியெடுக்கிறோம் நீங்க தெளிவா பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த கப்ஸை நம்ம ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ண 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 எந்தெந்த இடத்துல வந்து அந்த கப்பு வந்து சில இடத்துல பிளாக் கலராக இருக்குது சில இடத்துல ரோஸ் கலராக இருக்குது ஸோ எங்கெல்லாம் பிளாக் கலர் இருக்கோ அங்கே அதிகபட்சமான டாக்ஸன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் எங்கெல்லாம் ரோஸ் கலர்ல இருக்கோ அங்கே கேஸஸ் அக்யூமிலேஷன் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி எந்த இடத்தில் வந்து அந்த கலர் சேஞ்சஸ் இருக்கோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இருந்து தான் அது வெளியேறுது ஸோ இதை நம்ம ரிலீஸ் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக கால்களில் இருக்க இருக்கக்கூடிய கெட்ட ரத்தம் குடலுக்கு மூவாக ஆரம்பிக்கும் உடல் பூராக நல்ல சுத்தமான ரத்தத்தின் உற்பத்தியை நம்ம ஏற்கனவே உணவு மூலமாக சாத்தியப்படுறதுனால சிறிது சிறிதாக நல்ல ரத்தம் அவங்க உடம்பில் உற்பத்தி செய்யப்படும் ஸோ அறுவை சிகிச்சை இல்லாமல் ஒரு த்ரீ மந்த்ஸ்குள்ளே இந்த மாதிரி பேஷண்ட்டுடைய ப்ராப்ளம்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ண பேஷண்ட்ஸோட வீடியோ நம்ம பார்ட் ஒன்லையோ டூலையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம ரெக்கவரி கொடுத்துருக்கோன்னு தெரியும் சார் இதை வீட்டில் இருந்த மாதிரி நீங்கள் எப்படி சாத்தியப்படுத்த முடியும் சொல்லியும் தொடர்ந்து இந்த கப்பிங்க பார்த்து யாரும் பயப்பட தேவையில்ல இது ஒரு ஜென்ரல் மசாஜிங் கப் தான் ஆன்லைன்ல கப்பிங் கப்ஸ் போட்டாலே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் நம்ம நிறைய ப்ளட் சர்க்குலேஷன் டெக்னிக்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கப்ஸ் போட்டதுனால இந்த அளவுக்கு டாக்ஸின் நம்மளால வெளிய எடுக்க முடிஞ்சது நீங்க வீட்டில இருந்த மாதிரியே ஜஸ்ட் மசாஜிங் மாதிரி இந்த கப்ஸ் யூஸ் பண்ணலாம் ஆனா நம்ம சொல்லி கொடுத்த டயட்டை கட்டாயமா ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் இந்த கப்பிங் போடணும் சரி இந்த கப்ஸ்னால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இந்த நரம்ப இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையுமே உறிஞ்சு வெளியே தள்ளிடும் ஸோ நம்ம டென் டேஸ் ஒன்ஸ் டென் டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணணும் இந்த கப்ஸை போடுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கின்னோட சர்ஃபேஸில் ஒரு டென் மினிட்ஸ் ஆயில் போட்டு நல்லா ஊற விட்டுறணும் என்ன மாதிரியான ஆயில் ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படின்னா ஒரு கடுகு எண்ணெய் வேப்பெண்ணெய் புங்க எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இது அஞ்சையும் ஈக்குவல் ரேஷியோல மிக்ஸ் பண்ணிட்டு அதுல ஒரு ஐந்துலேருந்து இருந்து பத்து வேப்ப மரத்து இலைகள் ஒரு ஐந்து பூண்டு பற்கள் ஒரு பத்து மிளகு போட்டு நல்லா காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணிட்டு அதுல கொஞ்சம் யூக்டஸ் ஆயில் அந்த பிளட் வெசல்ஸை நல்லா விரிவுபடுத்துவதற்காக கொஞ்சம் நீலகிரி தைலம் மட்டும் நம்ம அதில் கலந்துருக்கோம் இல்லைனா லெமன் கிராஸ் ஆயில் கலந்துக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா அவங்களுடைய முதுகில் அது ஊறணும் அதுக்கப்புறமா நம்ம கப்பு போட்டா தான் நல்லா எஃபெக்ட் இருக்கும் சரி இந்த கப்பை வாங்க முடியாதவங்க எதற்கும் கவலைப்பட வேணாம் நம்ம ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோல அந்த கப்பிங்க வீட்டில் இருந்த மாதிரி எப்படி நம்ம நீங்க பண்ண முடியும்னு நம்ம அந்த அகல் விளக்கு வச்சு நம்ம ஒரு ப்ரெஷர் தெரப்பி சொல்லி கொடுத்துருக்கோம் அதை இடுப்புல மட்டும் போடுற மாதிரி காமிச்சோம் அது நீங்க முதுகில் எந்த ஏரியால வேணா போடலாம் ஆனால் கால்களில் நீங்க போடக்கூடாது கால்களில் ஒரு எக்ஸ்பர்டோட அட்வைஸோட நீங்க வெயின்ஸ் இருக்க இடத்துல யூஸ் பண்ணணும் நீங்க அளவுக்கு முதுகில் போட்டாலே அந்த பிளட்டு மூமெண்ட் கொடுத்துரும் அதோட சொன்ன உணவு பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணாலே சர்ஜரி இல்லாம உங்க கால்களுடைய நிலை எந்த நிலைமையில் இருந்தாலும் அதை நிச்சயமாக மேம்பட வைக்க முடியும் அதை செய்து பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் புரியும் திரும்ப திரும்ப சொல்வது ஒரே விஷயம்தான் வேரிக்கோஸ்க்கு சர்ஜரி ஒரு நிரந்தரமான தீர்வு கிடையாது அந்த நோயை அந்த பிரச்சனையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கருவிதான் சர்ஜரி அப்ப அந்த நரம்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்தப்படுத்துவதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கு சற்று பொறுமையா நிதானித்து யோசிச்சு செயல்பட்டாலே போதும் இந்த நோயிலிருந்து முற்றிலுமாக வெளியேற முடியும் சோ அதை பற்றின கம்ப்ளீட்டா நம்ம இது வரைக்கும் நாலு பார்ட் வீடியோஸ் போட்டிருக்கோம் இதோட ஃபிஃப்த்து பார்ட் போட்டிருக்கோம் லாஸ்ட் பார்ட்ல இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னலா எப்படி அந்த ரத்தத்தை முற்றிலுமா சுத்தப்படுத்த முடியும்னு சொல்லி போட்டிருக்கோம் அது நிச்சயமா ரொம்ப ரொம்ப அவசியமான தகவல் வேரிகோஸ் உள்ளவங்க அந்த பார்ட் வீடியோல எப்படி புண்களை சீக்கிரமா ஆற்ற முடியும் எப்படி ரத்தத்தை சுத்தப்படுத்த முடியும்னு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சரி அடுத்த பகுதியில் நிறைய பேர் வேரிகோஸ்க்கான எக்ஸசைஸ் பத்தி அந்த புள்ளிகள் பத்தி கேட்டே இருக்காங்க சோ அவங்களுக்காக அடுத்த எபிசோட்ல சில